தமிழ் முருகன் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி டாப் த்ரீ சீரிஸ், வாரத்துக்கு ஒரு நாள் டாப் த்ரீ சீரிஸ் வரும்ல, ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கான டாப் த்ரீ சீரிஸ். ஸோ இந்த சீரிஸில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஃபோட்டோ எடிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவங்களெலாம் நிறையா டாப் த்ரீ லிஸ்ட் அவுட் பார்த்துருப்போம், பட் இந்த டாப் த்ரீ லிஸ்ட் அவுட் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்ததுக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ முதல்ல வீடியோக்குள்ளே போயிடலாம், வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த டாப் த்ரீ லிஸ்ட் அவுட்டை பற்றி பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா 3-1 அப்படின்ற லிஸ்ட்லாம் போவோம், அதுவும் இல்லாமல் பெய்டு அண்ட் அன்பெய்டாக தான் பிரிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பெய்டிலேருந்து போவோம். ஸோ அடுத்து நம்ம ஃப்ரீ சோர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு பெய்டு என்னால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா, என்னோட ஃப்ரீ சோர்ஸ் தான் வேணும் அப்படின்னா, கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணி விட்டு பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கான கரெக்டான டைமிங் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? பெய்டு சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மந்த்லி பேமெண்ட் ஆப்ஷன் எவ்வளவு அப்படின்றதையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஓகே, தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிறது என்னென்னா பிக்ஸ்லர் அப்படின்ற ஒரு ஆப். ஸோ இந்த ஆப் பார்த்திங்கன்னா சப்போர்ட்ஸ் ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐஎஸ்ஓ ரெண்டுக்குமே சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பேமெண்ட் பண்ணணும். ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஃபில்டர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, எல்லாமே தரமான ஃபில்டர்ஸ் தான் இருக்கும், சிறப்பான தரமான ஃபில்டர்ஸ் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக $2 கேட்குறாங்க. ஒரு மாதத்துக்கு நீங்கள் $2 செலவணியும், $2 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $250 சம்திங் வரும். அது இல்லை இல்லை, நீங்கள் 1 இயர் பேக்கேஜும் இதில் அவைலபிளாக இருக்குது. 1 இயர் பேக்கேஜ் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $12 தான் ஆகுது. $12 அப்படின்ற பட்சத்துக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு கொஞ்சம் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி இந்த எடிட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் யூஸ் பண்ணணும், எனக்கு நல்ல ஒரு எடிட்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை பே பண்ணியே வாங்கிக்கலாம். நம்மளுக்கு தான் இன்னும் சில வேஸ்லாம் இருக்குது, பைரேட்டட் மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அதுலேயும் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? Seriously, what the fuck are you doing? ஸோ அடுத்து நம்ம செகண்ட் பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ செகண்ட் பிளேஸில் பார்க்கப்படுறது என்னன்னா அடாப் ப்ரீமியம் லைட் ரூம் அப்படின்ற ஒரு ஆப். ஸோ இந்த அடாப் ப்ரீமியம், ஸோ அடாப்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஃபோட்டோ எடிட்டிங்காக இருக்கட்டும், ஃபைல் ரீடிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே தரமான ஒரு ஆப்பு. ஸோ சாஃப்ட்வேர் பிசி யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும், அடாப் பேஜ் ரீடர் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பாப்புலர். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லான்ச்சை பொறுத்த வரைக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பெய்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு நம்மளால் ஃப்ரீ மந்த் ட்ரையல் பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா ட்ரையல் கொடுத்துருக்காங்க. அதில் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓரளவு நல்லா இருந்துச்சு. பட் ட்ரையல் இல்லாமல் மற்ற ஃபியூச்சர்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, அதாவது உதாரணத்துக்கு ஃபில்டர்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு பே பண்ணும்போது. பட் நம்மளுக்கு கொடுத்த ஃப்ரீயான ஃபில்டர்ஸ் மட்டும் தான் எனக்கு கிடச்சிருந்துச்சு, அதுவும் 7 நாள்ன்றதுனால 7 நாள் வச்சு நல்லா தீட்டிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் $10 பே பண்ணணும். ஸோ ஒரு மந்த்துக்கே $10 நீங்கள் பே பண்ணால் தான் இந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியும். இந்தியன் அமௌண்ட்டில் நீங்கள் $10 அப்படின்ற பட்சத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 900 something வரும், 900 something வரும், அசால்ட்டாக அவ்வளோ வரும். ஸோ அவ்வளோ காசு போட்டு இதை யூஸ் பண்ணுமா அப்படின்றது தெரியல. அதே மாதிரி சப்போர்ட்ஸ் பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஎஸ்ஓ ரெண்டுக்குமே சப்போர்ட்ஸ் இருக்குது. வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் வேணும்னா கீழே போய் நான் எல்லாத்தையும் செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன், அதையே நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப், நான் இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆப், நான் இதுக்கு பே பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆப். ஸோ இந்த ஆப் என்ன அப்படின்னா பிக்ஸ்ஆர்ட் அப்படின்ற ஒரு ஆப். ஸோ பிக்ஸ்ஆர்ட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். இன்றைக்கான நிலைமையில நிறைய யூசர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இதில் நம்ம பேமெண்ட் ஆப்ஷன் எவ்வளோ ப்ரோ அப்படின்றதையும் எல்லாரும் யோசிப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இயர் பிளான் கிடையாது, ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா $12 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடாப் ப்ரீமியம் லைட் ரூமோட $2 அதிகம். என்ன தான் இருந்தாலும் இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் இதுக்கு பே பண்ணி தான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு ஆப்ஷனலும் இருக்குது, புதுசாக வர யூசர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுக்குறாங்க, அந்த டிஸ்கவுண்ட் ஆப்ஷனில் தான் நானும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இதில் பொறுத்த வரைக்கும் நல்லா எடிட்டிங் செம்மையாக இருக்கும். நீங்கள் வேணால் 7 டேஸ் ட்ரையல் இதுலேயும் இருக்குது, 7 டேஸ் நினைக்கிறேன், இல்லை இல்லை ஒரு 10 டேஸ் ட்ரையல் உங்களுக்கு ஃப்ரீயாக இதில் கொடுப்பாங்க. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் இதில் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் மீடியா மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மும் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண ஃபோட்டோஸை போடும்போது அதுலேயும் நீங்கள் லைக் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. இதோட சப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐஎஸ்ஓ ரெண்டுக்குமே சப்போர்ட் இருக்குது, அவ்வளோதான் இந்த பெய்டு சோர்ஸ். அடுத்து நம்ம ஃப்ரீ சோர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃப்ரீ சோர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ தான், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீ தான். எந்த ஆடுமோ எந்த வாட்டருமா இருக்கும், எந்த விதமான டவுன் பேமெண்ட்டோ இல்லை அப் பேமெண்ட்டோ எதுவுமே கேட்கப்படுறது கிடையாது. தேர்ட் பிளேஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, தேர்ட் பிளேஸில் பார்க்குறது என்னென்னா பிரிஸ்மா, அதாவது ஃப்ரீ பிரிஸ்மா ஃபோட்டோ எடிட்டர் அப்படின்ற ஒரு ஆப். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம், இதில் நம்மளுக்கு நிறைய லெவல் ஆஃப் அதாவது நிறைய லெவல் ஆஃப் எடிட்டிங் ஆப்ஷன்கள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5000+ நம்மளுக்கு எடிட்டிங்க்கான
ஓவர்லேயர் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓவர்லேயர் சொல்லும் போது ஃபில்டர் நான் சொல்கிறேன், ஓகேவா, ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதோட சப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஎஸ்ஓக்கும் ரெண்டுக்கும் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஃப்ரீ, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீ தான். இதில் நீங்கள் யூஸ் பண்ணுற எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்டாக முடிக்க போகிறோம். மற்றபடி எடிட்டிங் ஆப்ஷன்லாம் நிறையா இருக்குது, அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அப்படின்னா தான் தெரியும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த செகண்ட் பிளேஸில் இருக்கிறது பார்ப்போம். செகண்ட் பிளேஸ் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா விஸ்கோ அப்படின்ற ஒரு ஆப்பு. விஸ்கோன்றது அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடிட்டர் தான். ஸோ இந்த ஃபோட்டோ எடிட்டரில் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினாலிட்டியான ஃபில்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் போடும்போது ஒரு மாதிரி கிச்சிங்னஸ்லாம் இருக்கும். ஸோ கிச்சிங்னஸ் இருக்கும், எரர் இருக்கும். அதே மாதிரி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகும். ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இதில் நம்ம ஃபில்டர் போடும்போது இந்த ஆப்ஷனில் வராது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபோட்டோ எடிட்டிங்கான ஆப்ஷனல்ஸ் இருக்குது. பட் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடிட்டர் ஃப்ரீயாக கொடுக்கறதுல இவ்வளோ அதிகமாக கொடுக்குற ஒரு ஃபீச்சர்லாம் நல்லது தான். அது இல்லாமல் சப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஐஎஸ்ஓ அண்ட் ஆண்ட்ராய்டு ரெண்டுக்குமே சப்போர்ட் இருக்கு. நம்மளுக்கு இதில் எடிட்டிங் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் மெஜாரிட்டியான இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக இருக்கு. ஸோ இப்போ பிரைட்னஸை கூட்டுறீங்க அப்படின்னா ஹையஸ்ட்டில் வச்சிங்கன்னா ஓரளவு ஒரிஜினாலிட்டியாக இருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ எடிட் பண்ணாலுமே இது ஒரிஜினாலிட்டியாக கொடுக்குது. அதான் நான் இதை மெயினாக யூஸ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சது. ஸோ அடுத்து நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்னாப்சீட் அப்படின்ற ஆப்பு. ஸோ ஸ்னாப்சீட் எல்லாருமே கேள்விப்படுறீங்க, ரொம்ப பாப்புலரான ஒரு ஆப்பு. இது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃப்ரீ தான். முதல் விஷயம் இது எந்த கம்பெனியோடது அப்படின்னா கூகுளோடது. ஸோ கூகுளோட அர்த்தரைஸ்டு ஃபோட்டோ எடிட்டர் இது தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, நல்ல ஃபில்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. நேச்சர் ஃபில்டர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. நான் யூஸ் பண்ணும்போது நேச்சர் ஃபில்டர் சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடிஷனல் எடிட்டிங்கான ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஸோ இப்போ பேக்ரவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரலாக பிளாக் கலர்ஸ் வேணும் அப்படின்ற சமயத்தில் நம்ம அந்த இடத்த மட்டும் செலக்ட் பண்ணி நம்மளால் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். எவ்வளோக்கு நம்மளுக்கு பிளாக்கான கான்ட்ராஸ்ட் வேணும் அப்படின்றத அந்த இடத்துலையே ஆட் பண்ணிக்கிற முடியும். அது ஒரு நல்ல விஷயம், எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம். அது இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் எடிட்டிங் இருக்குது. பட் அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கிளீனான ஒரு யூஐ, எந்த ஆடுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ சோர்ஸாக தான் இதில் கொடுத்துருக்கோம். ஓகே, அவ்வளோ தான் எங்கள் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ புள்ளியான உங்களுக்கே தெரியும். பட் பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஒரு பில்லை கிடையாது, கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணுங்கள். ஆல் செட் பண்ணால் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்லாம் இருக்குல்ல, அது வந்து டிஸ்கிரிப்ஷன் எப்படியா இருக்கும், உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஆன கண்டென்ட் உங்களுக்கு வேறு லெவலில் கிடைக்கும். ஓகே, அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் எஸ்டிகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கிறது தெரியும். ஓகே, பாய். I'm